وصلي على رسوله الكريم أما بعد أن يترك لي الله من ولي أمره إن يطلب إليه الله بي فرد الإيمان أحياء ورفعه أذان سورة النساء جمعة بي بيان إليهم அதை பற்றிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டியிருந்தேன். பக்ராவுக்கு அடுத்தபடியாக அதிகமான சட்டத்திட்டங்கள் நிறைந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கு. இந்த சூறாவுக்கும் நிசா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நிசா என்று சொன்னால் பெண்கள். இதில் எத்தனையோ சட்டத்திட்டங்கள் வருகிறது. அநாதைகளை பற்றி வருகிறது, பாகப்பிரிவினை சட்டங்கள் வருகிறது, எந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என்பதை பற்றி வருகிறது. இப்படி பல்வேறு சட்டங்கள் வரக்கூடிய இந்த சூறாவுக்கு அனாதைகள் என்று கூட பெயர் சூட்டியிருக்கலாம், அல்லது திருமணம் என்று கூட பெயர் சூட்டியிருக்கலாம். எத்தனையோ சட்டத்திட்டங்கள் அமானிதங்களை பற்றி வருகிறது. ஆனாலும் இந்த சூறாவுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? அந்நிசா, பெண்கள் என்ற பெயர். காரணம் என்ன? இந்த சூறாவிலே அல்லாஹ் பெண்களுடைய உரிமைகளை பற்றித்தான் அதிகம் பேசுகிறான். பெண்களுடைய உரிமைகள் உலகத்திலேயே ஒரு வேதத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டது என்று சொன்னால் அது திருக்குர்ஆனில் மட்டுமே. மற்ற வேதங்கள் எல்லாமே பெண்களை துச்சமாகத்தான் பேசுகிறது, பெண்களை பற்றி இழிவாகத்தான் பேசுகிறது. ஒரு வேதத்தில் ஒரு அத்தியாயத்தினுடைய தலைப்பு பெண் சமுதாயத்தை பற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த திருமறையிலே மட்டும்தான் இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பெண்களை பற்றின ஒரு கண்ணியத்தை திருமறை ஏற்படுத்தியிருக்கிறது. குர்ஆனிலே ஆண்கள் என்ற தலைப்பிலே ஒரு சூறா கிடையாது. அப்ப இது பெண்ணினத்தை கௌரவப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய ஒரு அற்புதமான சட்டமாகத்தான் அல்லாஹ் இந்த சூறாவிற்கு இப்படி ஒரு பெயரை அல்லாஹ் சூட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சூறாவிலே ஒரு அதாவது பொது சிவில் சட்டம் என்று கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவிலே ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். மத்திய அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறது. இந்த பொது சிவில் சட்டம் என்றால் என்ன, அதை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்க தெரியணும்னா சூரத்துன் நிசா படிச்சா போதும். இவர்கள் கொண்டு வர நினைக்கிற அந்த பொது சிவில் சட்டம், இந்த நிசாங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் என்னென்ன சட்டத்தை சொல்லி இருக்கிறானோ அத்தனை சட்டங்களுக்கும் எதிரானதுதான் இந்த பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் என்ன என்ன அப்படின்னு ஒரே வரியில சொல்லணும்னா, நிசா அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சட்டத்தை சொல்லி இருக்கிறானோ இந்த சட்டங்கள் அனைத்துக்கும் எதிரானது பொது சிவில் சட்டம். இப்ப நாம எப்படி அதை ஏற்க முடியும்? அந்த சட்டத்தை நாம எப்படி அங்கீகரிக்க முடியும்? நம்முடைய திருமண சட்டத்திற்கு அது எதிரானது, நம்முடைய பாகப்பிரிவினை சட்டத்துக்கு அது எதிரானது, நம்முடைய விவாகரத்து சட்டத்துக்கு அது எதிரானது, அத்தனைக்கும் எதிரானது இந்த பொது சிவில் சட்டம். அப்ப இந்த நிசாவோடு மோதுகிற ஒரு சட்டம் தான் அது. எனவே தான் நாம் அதை எதிர்க்கிறோம். இந்த சூறாவுடைய சாராம்சம் என்ன? அல்லாஹ் இந்த சூறாவில் பலவீனமான மனிதர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுறான். பலவீனமான மனிதர்கள்லாம் யாரு? அநாதைகள். அநாதைகளுடைய உரிமைகள் சூறாவுடைய ரெண்டாவது ஆயத்தை ஆதுல்யதமா அம்வாலஹும், அநாதைகளுடைய பொருள்களை அவர்களிடம் சேர்த்து விடுங்கள், உங்கள் பொருளையும் அவர்கள் பொருளையும் கலந்து வைக்காதீர்கள் அப்படின்னு நல்லா சொன்னான். இந்த ஆயத்து இறங்கினது சஹாபாக்கள் அவனுடைய பராமரிப்பில் நிறைய அநாதைகள் இருந்தாங்க. இந்த அநாதைகளுடைய சாப்பாடை தனியாக பிரிச்சுட்டாங்க, தங்களுடைய சாப்பாடை தனியாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்னா ரெண்டு பொருளையும் கலந்துராதீங்கன்னு சொல்லி. அநாதைகள் பலவீனமானவர்கள், அவர்களுடைய உரிமைகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வான், இந்த அநாதைகளுடைய பொருளை அநியாயமாக இவர் சாப்பிடுவாரோ தன்னுடைய வயிற்றிலே நெருப்பு கங்கை அவர் கொட்டுகிறார்னு சொல்லி. பலவீனமானவர்களே அடுத்து யாரு? பெண்கள். பெண்கள் பலவீனமானவர்கள். பெண்களுடைய உரிமைகளை பத்தி அல்லாஹ் பேசுகிற போது முதல் உரிமை என்ன? அவங்களுடைய மகரை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். ஆயத்தினுடைய சூராவுடைய அஞ்சாவது வசனமே அதுதான். பெண்களுடைய அந்த மகர் தொகையை கண்ணியமான முறையில் கொடுத்துருங்க. இந்த ஆயத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கான மகரை வாலிபர்கள் ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறாங்க, நிறையவும் கொடுக்கறாங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். முன்பு அப்படி கிடையாது. ஒரு காலகட்டம் இருந்துச்சு நம்முடைய முஸ்லீம் சமூகத்தில் மகர் தொகை அற்பமா நிர்ணயிப்பாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி அல்ல. நிக்கா மஜ்லிஸ்லயே பெரும்பாலும் கொடுக்கப்படுகிறது. பெண்களுடைய உரிமையில மகருடைய அந்த உரிமையை பத்தி எல்லாம் பேசுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனம் முடிக்கும் போது மகர் கொடுக்கணும் என்ற எண்ணம் இல்லாமல், மகர் கொடுக்கணுங்கிற நீயத்து இல்லாம மனம் முடித்தால் அவன் நிக்கா செய்யவில்லை, விபச்சாரம் செய்கிறான்னு சொன்னான். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் மகருடைய அந்த கண்ணியத்தை பத்தி அல்லாஹ் என்ன செய்கிறான் பேசுகிறான். இந்த சூராவுடைய அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன, பாகப்பிரிவினை சட்டம். இந்த சூராவில் மூன்று ஆயத்துகள்ல பாகப்பிரிவினையினுடைய மொத்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லிடுறான். இதுல 11வது வசனம், 12வது வசனம், யூசிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான். அந்த ரெண்டு ஆயத்துல பாகப்பிரிவினை சட்டம் வருது. சூராவுடைய கடைசியில எஸ்தஃப்துவனக்கென்று வரும், அங்க பாகப்பிரிவினை சட்டம். இந்த மூணு ஆயத்துல பாகப்பிரிவினை சட்டத்தை அல்லாஹ் சொல்லி முடிச்சிடறான். நான் முன்பு ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன், அமெரிக்காவுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துல பாகப்பிரிவினை சட்டம் எழுதப்பட்ட போது எழுதினாங்க 8 வால்யூம் எழுதினாங்க. ஆனா திருமறை ஒரு மனிதன் இறந்து விட்டால் வாரிசுகள் யாரு, ஆண் வாரிசுகள் எத்தனை பேர், 15 பேர் ஆண் வாரிசு, 8 பேர் பெண் வாரிசு. இதுல எப்போதுமே வாரிசு ஆகக்கூடியவர்கள் 5 பேர். ஒரு ஆள் இறந்துட்டார்னா எல்லா நிலையிலும் வாரிசு ஆகக்கூடியவங்க எத்தனை பேர், 5 பேர். இப்படி திருமறை வந்து இந்த மொத்த வாரிசுகளையும் மூணு ஆயத்துல உள்ளடக்கிடுச்சு. மூணே வசனம் தான். ஆனா அமெரிக்கால எழுதுனா 8 வால்யூம்ல எழுதுனா பாகப்பிரிவினை சட்டத்தை. அப்படி எழுதி முடிச்சிட்டு கடைசியில என்ன சொன்னான்னு சொன்னா, இந்த 8 வால்யூமும் சேர்ந்து கூட எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய அருள்மறை எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. கியாமத்து நாள் வரை இந்த மூணு ஆயத்து தான் பாகப்பிரிவினை சட்டத்துக்கான அடிப்படையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பாகப்பிரிவினை என்பது அதுலேயும் பெண்களுடைய உரிமையை தான் அல்லாஹ் முறைப்படுத்தான். இந்த ஆயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யூசிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்கிறான் என்று சொல்லிட்டு முதல்ல யாரை பத்தி பேசுறான், பயில் குன்ன நிசான், ஒருவர் இறந்துட்டார் அவருக்கு பெண் வாரிசுகள் மட்டும் இருக்கிறாங்க. அந்த பெண் வாரிசுகள் மட்டும் இருந்தால் அவர்களுக்கு இறந்து போனவருடைய சொத்துல 3/2 பாகம். யாரை பத்தி பேசுறான், அல்லாஹ் முதல்ல பெண் பிள்ளைகளை தான் பேசுறான், அதுக்கப்புறம் தான் ஆண்களை பத்தி எல்லாம் வருது. இப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் பெண்களுடைய சொத்து என்பது எவ்வளவு முக்கியமானது நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நாம பாகப்பிரிவினையில சரியான முறையில் நடந்து பெண்களுக்கான சொத்தை சரியான முறையில் கொடுத்திருந்தா இந்த திருமணத்தில் நடக்கிற சாபத்திற்குரிய செயல்களான சீறு, வரதட்சணை, இதுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிருக்கும். அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. திருமணத்தில் மகர் மட்டும்தான், பெண்களுக்கான சொத்துல பங்கு நாம கரெக்டா கொடுத்திருந்தா திருமணத்துல ஒரு தகப்பம் ஒண்ணுமே கொடுக்க தேவையில்லை. சீரும் கொடுக்க தேவையில்லை, கட்டிலும் கொடுக்க தேவையில்லை. அதெல்லாம் கணவன் கொடுக்கணும். கட்டில் யார் கொடுக்கற, கணவன் கொடுக்க வேண்டியது. தந்தைக்கு நீ வேலை இல்லை, அவர் சொத்துல பங்கு கொடுப்பார். ஆனா அந்த சட்டத்தை நாம மறந்துட்டோம். அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம் போயிடுச்சுன்னா எது வந்துடும், அதனுடைய இடத்துல இந்த தவறான சட்டங்கள் தான் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பாகப்பிரிவினை சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாருங்க, யூதர்கள் இடத்துல பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது, மனு தர்மத்தில் பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. இன்னைக்கு இவங்கெல்லாம் தான் முஸ்லீம் பெண்களை பத்தி கோலப்படுறாங்க. மனு தர்மத்தில் பெண்களுக்கு பங்கு கிடையாது, ஆனா இந்த மத்திய அரசாங்கம் முஸ்லீம் பெண்களை பத்தி கோலப்படுது. யூத மதத்தில் பெண்களுக்கு பங்கு இல்லை. இந்த பாகப்பிரிவினை சட்டம் தொடர்பான ஆயத்து எப்ப இறங்குதுன்னா, சாதுவன் ரபி என்று ஒரு அன்சாரி சஹாபி, பணக்கார சஹாபி, அவர் உஹது போர்ல ஷஹீத் ஆயிடுறார். இறந்து போன அவருக்கு ஒரு மனைவி, 2 பெண் குழந்தைகள், ஒரு சகோதரர் இருக்கிறார். ஆண் வாரிசு அவருக்கு இல்லை. இறந்து போயிட்டார் சாதுவன் ரபி, ஒரு மனைவி இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு சகோதரர் இருக்கிறாரு, ஆண் வாரிசு இல்லை, இறந்து போயிட்டாங்க. இப்ப இறந்து போன பிறகு அறியாமை கால சட்ட முறைப்படி இறந்து போன சாதுடைய சகோதரர் இருக்கிறார்ல, அவர் எல்லா சொத்தையும் தானே எடுத்துக்கிறார், எனக்கு தான் எல்லாம் சொந்தம். மனைவியும் பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க, பெண்களுக்கு எல்லாம் சொத்துல பங்கு கிடையாது, எல்லாத்தையும் தானே சுருத்திடுறார். இந்த நிலையில அவருடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க, யார சொல்லல்லா, என் கணவர் உஹதுல ஷஹீத் ஆயிட்டார், உங்களுக்கு தெரியும், நானும் என்னுடைய 2 பெண் குழந்தைகளும் இருக்கிறோம், அவருடைய சகோதரர் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் சொன்னாங்க, பொறு, அல்லாஹுடைய கட்டளை வரட்டும். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹுடைய ஆயத்து வந்துருச்சு. அப்பதான் இந்த ஆயத்து இறங்கு, யூசிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்கிறான். இந்த ஆயத்து இறங்கின பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன சாதுடைய சகோதரரை கூப்பிட்டு சொன்னாங்க, பருப்பா அவருடைய மனைவிக்கு 8/1 பாகம், மனைவிக்கு எவ்வளவுங்க, 8/1 பாகம்,
இறந்து போனவருக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு 1/8 பாகம், அவருடைய பெண் பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு 3/2 பாகம். இதை கொடுத்துட்டு மிச்சத்தை சகோதரன் என்ற அடிப்படையில் மிச்ச சொத்தெல்லாம் உனக்கு என்று தீர்ப்பு செய்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. எனவே இந்த பாகப்பிரிவினை சட்டத்தை நாம் நம்ம சமூகத்தில் முழுமையாக கடைபிடிச்சோம்னு சொன்னால் அதில் இருக்கிற செல்வ பறக்கத்து வேறு எதுலேயுமே கிடையாது. அதனால தான் பாகப்பிரிவினை சட்டத்தை விட்டு கொடுக்க தேவையில்லை. நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆன போது அவங்களுடைய சொத்தில் பிரச்சனை வரும். பெருமானாருக்கு சொத்து இருந்துச்சா? தீனார் கிரகம்லாம் இல்லை. ஆனால் என்ன இருந்துச்சுன்னா இடங்கள் இருந்துச்சு, நிறைய தோட்டங்கள் இருந்துச்சு. ஹைபரில் ஃபதக்கில் நிறைய தோட்டங்கள் இருந்துச்சு. இப்போ பெருமானார் வஃபாத் ஆன பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க. பெருமானாரிடத்தில் பெருமானாருடைய மகளார் ஃபாத்திமா, எங்கள் தந்தையாருடைய நிலங்களை எல்லாம் எங்களுக்கு பிரித்து கொடுங்கள் என்று யார்கிட்ட வந்து கேட்குறாங்க? ஹலீஃபாட்ட வந்து கேட்குறாங்க. யாருடைய சொத்து? பெருமானாருடைய சொத்து. இப்போ அபூபக்கர் தான் சொன்னாங்க ஃபாத்திமா அவர்களிடத்தில், இல்லைம்மா நான் எப்படி உனக்கு தர முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்னால் என்ன சொன்னாங்க தெரியுமா? நபிமார்களாகிய நாங்கள் விட்டு செல்கிற சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாது. நபிமார்கள் இறந்த பிறகு எங்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாது. எங்களுடைய சொத்தெல்லாம் உம்மத்துக்கு முழுசாக தருமோ என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நான் எப்படி உனக்கு தர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபாத்திமாவுக்கு வருத்தம், ஃபாத்திமாவுக்கு வருத்தம் என்னென்ன, என்னுடைய தந்தையினுடைய சொத்தை தர மறுக்கிறாங்களேன்னு சொல்லி. அபூபக்கர் சொல்கிறாங்க, நான் எதுக்கு உங்களுக்கு தராமல் இருக்க போகிறேன், நபி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த சொத்து நபிமாருடைய சொத்தில் பாகப்பிரிவினை வராதுன்னு சொல்லி. அப்போ எப்படி ஃபாத்திமா எப்படி போய் கேட்டாங்க? ஃபாத்திமா ரதியல்லானா இது தெரிஞ்சு எப்படி போய் கேட்டாங்க அப்படின்னா, ஃபாத்திமா ரதியல்லானுடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, அதாவது ஹதீஸ் 1 தான், விளக்கம் 2, ஹதீஸ் 1 விளக்கம் என்னங்க 2 விளக்கமாகி போச்சு. இப்படி தான் கருத்து வருவார்கள், இப்படி தான் வர்றது. அதாவது ஃபாத்திமாவுடைய கருத்து என்னன்னா, பெருமானார் சொன்னது எங்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாதுன்னு சொன்னது அது அசையும் பொருள்களுக்கு. இப்போ பணம் இருக்குது, காசு இருக்குது, இதில் யாரும் வாரிசாக முடியாது. ஆனால் அசையா சொத்துகளுக்கு வாரிசாகலாம். இது யாருடைய கருத்து? ஃபாத்திமாவுடைய கருத்து. அவங்க தான் கருத்தை விட்டு கொடுக்க தயார் இல்லை. எங்களுடைய தந்தையார் சொன்னது உண்மைதான், ஆனால் அது அசையும் பொருள்களுக்கு, அசையா பொருளுக்கு அல்ல. எனவே சொத்தை பிரித்து கொடுங்க. அபூபக்கர் சொன்னாங்க அப்படி இல்லை, பெருமானார் பொதுவாகத்தான் சொன்னாங்க, அசையும் சொத்து அசையா சொத்து என்றெல்லாம் பிரிக்கல. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தான் நான் செயல்பட முடியும் அவங்க சொல்றாங்க. இதுல ஃபாத்திமாவுக்கும் அபூபக்கருக்கும் கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் என்னங்க வருத்தம். நான் சொல்ல வர விஷயம், நமக்குரிய ஹக்கை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை தெரிந்து கொள்ளணும். ஃபாத்திமா கேட்டாங்க, அப்புறம் அபூபக்கர் தானவர்கள் அதை ஃபாத்திமாவை திருப்திப்படுத்தினாங்க. சொன்னாங்க, என்னுடைய எல்லா சொத்தையும் நான் இழந்தது நபிக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தான், பெருமானாருடைய குடும்பத்துக்கு தான். பெருமானாருடைய சொத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? அதுக்கப்புறம் தான் ஃபாத்திமா ரதியல்லாஹா உண்மையை விளங்கினானே அபூபக்கரை பொருந்தி கொண்டான். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்ன? பாகப்பிரிவினையில நமக்கான அந்த உரிமையை விடணுங்கிற தேவையே கிடையாது. அதுல கொஞ்சத்தையாவது நாம வாங்கணும், கொஞ்சத்தையாவது நாம பெறணும். இன்னைக்கு சமூகத்தில் பாகப்பிரிவினையை பற்றி பேசுனா அவன் குடும்பத்தில் குழப்பவாதியாக பார்க்குறாங்க. சொத்தை பிரினா அவ்வளோதான், இனி உன் தீதாரை கூட பார்க்க மாட்டேன்னு முடிச்சிடறான். யாராவது சொத்தை பிரிங்கப்பான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, உன் தீதாரையும் முகத்தையே பார்க்க மாட்டேன்னு. எவ்வளோ பெரிய இது பாவம் இது. பெருமானார் சொன்னாங்க, பாகப்பிரிவினை சட்டத்தில் யார் குறுக்க நிற்கிறானோ அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டான் நரகவாதி. அதனால் இந்த நிசாவுடைய இந்த சூறாவில் சொல்லப்பட்ட இந்த பாகப்பிரிவினை சட்டங்களின்படி நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய அபிவிருத்தியை வைத்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்திருவானாக. பல